ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் படித்தது. நான் உங்கள் மைத்ரி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கருமுட்டை வளர்ச்சி. இந்த கருமுட்டை வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கு இந்த கருமுட்டை வந்து 100% நல்லபடியாக பர்ஃபெக்டாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான டிப்ஸு அண்ட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ஸ்னே நம்ம இதை சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப்ஸு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இது கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க, பட் நிறைய பேருக்கு அது கரெக்டாக வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியல. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸே பண்ணுறதில்ல அப்படின்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரை ஃபிக், அதாவது அத்திப்பழம், அதாவது உலர் அத்திப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை ஃபிக்னா காய வச்ச அத்திப்பழம். அதாவது நார்மலாக வந்து நார்மல் அத்திப்பழமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அது ஃப்ரூட் ஷாப்லேயும் ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்டு தான். அது வந்து எல்லா சீசன்லேயுமே கிடைக்குமானா சொல்ல முடியாது. நல்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைனா நல்ல பெரிய ஃப்ரூட் ஷாப்பில் தான் அது கிடைக்குது. முக்கால்வாசி நேரம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃபிக் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரை ஃபிக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கூட ஒன்று இருக்கா, இது சாப்பிடலாமா, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கூட நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது எப்படி சாப்பிட்றதுன்னு எங்களுக்கு தெரியல, இது எப்படி எஃபெக்டிவாக சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து பாதாம் சாப்பிடுவோம், வால்நட் சாப்பிடுவோம், பிஸ்தா சாப்பிடுவோம், ஆனால் நட்ஸ் எல்லாமே சாப்பிடுவோம், ஈவன் சீட்ஸ் கூட எடுத்துக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃபிக் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. கேட்டால் அது வந்து அது எப்படி சாப்பிடணுன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ சாப்பிடணும்னு எனக்கு தெரியல. இன்னும் சில பேர் வந்து இது சாப்பிடலாமா, இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது வந்து கரெக்டாக எப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு பதிலாக நான் டேட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன், இது வரைக்கும் நான் இது சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து நான் இந்த ட்ரை ஃபிக் இவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஃபோலிக் ஆசிட், அயன், ஃபைபர், அப்புறம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டாக கூட நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு சில மினரல்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஜிங்க்கு அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு ஃப்ரூட்டில் இருக்குது. எப்படி சொல்கிறது, இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாமே நம்ம கருத்தரிக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த ஒரே ஒரு ஃப்ரூட்டில் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஜிங்க், விட்டமின் B6, விட்டமின் B1, B2, B12, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட், கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபோலிக் ஆசிட், அப்புறமா எக் ஓவுலேஷன் ஆகிறதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட், எக் வந்து நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஓவுலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அயன், விட்டமின்ஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. ஈவன் வந்து ஆண்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட விந்து எண்ணிக்கையும் அப்புறம் வந்து விந்துவோட நீந்தும் தன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ நான் மட்டும் சொல்லலைங்க, இது வந்து இப்போ ரீசெண்டாகவும் சொல்லலை. ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பழைய கிரேக்கர்கள் காலத்திலேருந்தே இந்த ஃபிக்கை வந்து அவங்க வந்து ஃபெர்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மகிமை நிறைஞ்ச ஒரு பழம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுவோம். இப்போ வந்து எது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக ஃப்ரூட்டாக கிடச்சி உங்களுக்கு எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கால்வாசி நேரம் ஃப்ரூட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா டேமேஜ்டு ஒரு பீசஸாக தான் வந்து இந்த அத்திப்பழம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அது எக்ஸ்பைரி இருக்கா, அது நல்லா இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை ஃபிக்கு பெஸ்ட். இது வந்து எந்த சீசன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே இது அவைலபிளாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஒரு நாளைக்கு 3-5 வந்து நீங்கள் டெய்லி வந்து காலையில் சாப்பிட்லாம். அதாவது சாப்பிட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் வந்து இது சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறேன் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இல்லை எனக்கு டைம் இருக்காது, நான் அப்படியே எடுத்து வாயில் போட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அப்படியே வந்து ஒரு நாளைக்கு 3-5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ரெண்டையுமே வந்து, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்ரூட்டாக கிடச்சாலும் சரி, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஃப்ரூட்டாக கிடச்சாலும் சரி, இல்லை ட்ரை ஃபிக்காக கிடச்சாலும் சரி, ரெண்டையுமே வந்து நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிடணும். இப்போ இதில் கரெக்டாக பாருங்கள், அதில் ஒரு 5-6 பழம் போட்டிருக்காங்க, நீங்கள் அவ்வளோ போட தேவையில்லை. ஒரு பழமாக, இந்த மாதிரி பழமாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 போதும். நீங்கள் இதை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஆனால் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரூட் ஷாப்லேருந்து அப்படியே வாங்கும்போது நிச்சயமாக அதில் நிறைய கிருமிகள் இருக்கும், அழுக்குகள் இருக்கும். ஸோ அதனால் நல்லா 2-3 தடவை வந்து ரன்னிங் வாட்டரில், அதாவது டேப்பில் அப்படியே திறந்து விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம். இது நான் சொன்ன மாதிரி பழமாக எடுத்திங்கன்னா 3 பழம் போதும். இல்லை நீங்கள் வந்து ட்ரை ஃபிக்காக எடுக்கிறீங்க, அதாவது உலர் அத்தி பழமாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்துக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும் அதையும். அது வந்து மேக்ஸிமம் சுத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதையும் நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில், நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், தண்ணி குடிக்கிறதா இருந்தால் குடிச்சிக்கலாம், இல்லை ஒரு தைராய்டு டேப்லெட் போடுறீங்கன்னா போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணிவிட்டு மேஜராக நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணியையும் நல்லா குடிச்சிட்டு அந்த ட்ரை ஃபிக்கை அப்படியே நீங்கள் சாப்பிட்றணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் கூட விடாமல் ரெகுலராக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டியை அவ்வளோ நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் 1 month வாங்கி வச்சுக்கிட்டாலே ஒரு ஆளுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இருந்தாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஓகேனா அவங்களுக்கும் சேர்த்து 3-5 மொத்தமாக 10 ஊற போட்டுக்கலாம். நீங்கள் ஊற போட்டுட்டு 2 glass தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் 1 glass, உங்கள் ஹஸ்பண்ட் 1 glass குடிச்சிட்டு அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் வெறும் அயன் கண்டென்ட்டோ வெறும் ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட்டோ கிடையாது. ஒரு பெண்ணோட ஓவரால் ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு பழத்தில் இருக்குது. அத்திப்பழம் வந்து அவ்வளோ ஒரு மகிமை நிறைஞ்சது, இதில் இல்லாத விஷயமே கிடையாது. இது வந்து இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால இதை அவங்க வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை கரெக்டாக ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அது அப்படியே சரியாக போயிடும். நீங்கள் வந்து சில பேர்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப மலச்சிக்கலாக இருக்குது சிஸ்டர், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஒர்க்கட்டே ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு உடம்புல நல்ல டிடாக்ஸ் ஆகும், மோஷன் நல்லா போகும், ஃப்ரீயாக இருக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ், கருப்பு கிஸ்மிஸ் இல்லை நார்மல் கிஸ்மிஸ் இருந்தாலும் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து ஊற வச்சு காலையில் ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் உங்கள் பெனிஃபிட் உங்களோட இஷ்டம் அது. ஆனால் வெறும் அத்திப்பழம் எடுக்கணும்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம என்ன உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு டவுட் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்கள், நான் 100% ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் அன்னன்னைக்கு போட்ட வீடியோஸில் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஈவினிங்குள்ளே ரிப்ளை கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.